மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகைப்பில் வடிவேலு நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வரும் டிசம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நேற்று அந்தமான் கடற்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 8-9 தேதிகளில் வட தமிழகம் புதுவை ஆந்திரா கடற்பகுதியில் நிலை கொள்ளக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 8ஆம் தேதி மழை துவங்கி 9-10 தேதிகளில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 8-9 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். வட கடலோர மாவட்டங்களில் 8-9 தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது. பலத்த காற்றை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரைப்பகுதிகள், ஆந்திர கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் 8ஆம் தேதி மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி காலை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி மாலை 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் மீன் பிடித்துக் கொண்ட மீனவர்கள் கடைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 8, 9, 10 தேதிகளில் பரவலாக மழை, மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகைப்பில் வடிவேலு நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வரும் டிசம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.